ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவேஷ் குட் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸ்ட் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோ கிளப்பலாம். ஃபஸ்ட்டு ஒரு எம்டி பவுல் இது மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த எம்டி பவுலில் அதாவது ஹாஃப் டம்ளர் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ரெண்டு டம்ளரில் நான் தண்ணி எடுத்திருக்கேன். அதாவது இது வந்து ரொம்ப சூடாக இல்லாமல் ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணும். கையில் தொட்டோம் அப்படின்னா வெது வெதுப்பாக இருக்கணும். ஒரு இதில் ஹாஃப் டம்ளர் கை வெது கை தாங்கக்கூடிய சூட்டில் ஹாஃப் டம்ளரும் அதே அளவு சூடான ஒரு டம்ளர் தண்ணி இது வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்பட்ட வச்சுக்கிறதுக்காக. இந்த ஹாஃப் டம்ளர் தண்ணி அதாவது வார்ம் வாட்டர் மைல்டான சுடுதண்ணி அதில் இப்போ நம்ம கலக்கலாம். அதை என்னென்ன கலக்க போகிறோன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். அந்த ஒரு டம்ளர் தண்ணி வந்து தேவைப்பட்டால் தான் கலக்கணும். இப்போ இதில் ஒரு டம்ளர் ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் தேன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சுகர் அளக்கிற அதே சேம் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தேன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது தண்ணியில் கொஞ்சம் கரையிற அளவுக்கு நம்ம வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கரைச்சிக்கணும். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்பூன் வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கணும். இப்போது இந்த கரைச்ச மிக்சரை நம்ம மைதா மாவு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பவுலில் இது மாதிரி ஒரு ஹேண்ட் வஸ்க் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே கரைக்கணும். அதாவது எந்த வித கட்டியும் கட்டிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஊற்றி கரைக்கணும். எனக்கு ஹாஃப் டம்ளர் வாட்டர் எடுத்திருந்தேன். ஹாஃப் டம்ளர் மைதா மாவுக்கு ஹாஃப் டம்ளர் தண்ணி கரெக்டாக இருந்துச்சு. அந்த ஒரு டம்ளர் எனக்கு தேவையே படலை. இதனால் எக்ஸ்ட்ரா இருக்கட்டுன்றதுக்காக ரெடியாக வச்சுருந்தேன். இப்போ மீதி உள்ள எல்லாத்தையுமே ஊற்றி ஃபுல்லாக கரைச்சிடுங்க. நம்ம மைதா மாவு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவுக்கு தண்ணியில் இதெல்லாம் கரைச்சிக்கணும். நல்லா சுத்தமாக கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு வேறு பாக்ஸில் மாற்றிடலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கரைக்கணும். இப்போ ஒரு ஏர்டைட் பாக்ஸில் மாற்றி வச்சிடலாம். மேக்ஸிமம் பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. சில்வர் அது மாதிரி அலுமினியம் அது மாதிரி எதுவும் எடுத்துக்காதீங்க. ஒன்று கண்ணாடி பவுலாக இருக்கணும், ஏர்டைட் பாக்ஸாக, இல்லைன்னா பிளாஸ்டிக்கில் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி இப்போ நான் செய்யும்போது டைம் 7:00. மார்னிங் 7:00 நான் இதை செய்கிறேன். இதை வந்து 16 மணி நேரம் நம்ம சன்லைட் படுற இடத்துல வச்சிடணும். அடுத்த நாள் 11 மணிக்கு நம்ம இதை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 16 மணி நேரம் இருக்கணும் ரெஸ்ட்டில். தண்ணி நமக்கு இது தேவைப்படவே இல்லை. ஒரு டம்ளர் தண்ணி அது தேவையில்லை நமக்கு. இப்போது நெக்ஸ்ட் மார்னிங் 11:00 ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம். ஈஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பபிள்ஸ் பபிள்ஸாக மேலே வந்திருக்கு. அவ்வளோதான் ஈஸ்ட் ரெடி. இதை நீங்கள் பீட்ஸா, பிரெட் ப்ரிப்பரேஷன், நான், ஜிலேபி இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் எங்கள் கவிஷ் குட் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ. Thank you for watching. Thank you, friends.